அன்பான ராசிக்கள் பிரியர்களே, பொதுவாக ஜாதகத்தின் வழி நீங்கள் ராசிக்கள் அறிந்து கொண்டால்தான் நற்பயனை பெற முடியும். அது அவ்வாறு செய்யாமல் கன்றில் காணப்படும் எல்லா கால்களையும் நீங்கள் கையில் அணந்து கொண்டால் ஜாதக ரீக பல இன்னல்கள் வரும். ஆகவே இன்று நாம் மகர ராசிக்காரர்களுக்கான விசேஷ கல் சார்ந்த சில உண்மைகளை சொல்கிறேன். பொதுவாக மகர ராசிக்காரர்கள் தங்களை மதிப்பவர்களை அவர்கள் அதிகமாக நேசித்து மதிப்பார்கள். அதே மாதிரி சுயமாக சம்பாதித்து தான் வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் மகர ராசிக்காரர்கள். தாய் மேல் அதிக பாசம் இருக்கும். அதே மாதிரி ஜாதகத்தில் மகரத்தில் குரு இருந்து கடகத்தில் சந்திரன் இருந்தால் பல மனைவிகள் இருந்தால் கூட அந்திம காலத்தில் அனாதையாக நீங்கள் வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். ஆகவே இனி மகர லக்னத்துக்கான ராசி கொள்கை சொல்கிறேன். பொதுவாக மகர லக்னத்தாருக்கு செவ்வாய், குரு, சூரியன் மூணு பேர் உங்களுக்கு அதை ஆதரவு தரமாட்டார்கள். சுக்கிரன் சந்திரன் உதவி பெறுவார்கள். சுக்கர யோகக்காரர்கள் மகர லக்னத்தாருக்கு நல்ல வீடு வசதி வாய்ப்பு எல்லாம் செய்து தருவார்கள். ராசிச்சு 1, 2 சனி பகவானுக்கு உரியது. எனவே பணம், வேலை வாய்ப்பு, சொத்து சுகம் எல்லாம் சுலமாக உங்களை நாடி வரும். அதில் எந்த குறையும் இருக்காது. அன்பர்களே, குரு பகவான் உங்களுக்கு 3 பந்துக்குரியவர். கெடுதலை உருவாக்கும் தன்மையுடைய 5-10 கல்வியின் தரம் உயரும். சந்திரன் 7, புதன் 9-6 பகைவரிடமிருந்து நீங்கள் காப்பாற்றப்படலாம். ஆகவே எந்த ராசிக்கள் அணியலாம் என்றால் சுக்கிரன் 5-10 வைரம் அணியலாம். எப்படிப்பட்ட வைரமோ, ஒரு 3 கேரட்டில், 2 கேரட்டில், 1 கேரட்டில் கூட அணிந்தால் கூட நல்ல நற்பலன் தரும். வெள்ளிக்கிழமையில் அணிந்து கொண்டால் வீடு, சுகம், ஒரு லக்ஸூரியஸ் லைஃபுக்கு அவர் வழி செய்வார். அடுத்து எமரால்டு அணியலாம். எமரால் மரகத பச்சை, அது 9-6. ஆகவே பணவரவு, பொருளாதாரம், ஷேர் மார்க்கெட்டில் பணவரவு, பல விதத்தில் உங்களுக்கு பணவரவு வர வேண்டும் என்றால் எமரால்டு அணிந்தால் வியாபார தந்திரம் இருக்கும். இவையெல்லாம் வந்து புகமந்தமாக புதன் மகாதசியில் அணிந்தால் இன்னும் சுபிச்சமாகும். அது மட்டுமல்ல, முத்து அணியலாம். சந்திரன் 7 மகர லக்னத்துக்கு பேராறு தரக்கூடிய முத்தை வெள்ளி உலோகத்தில் அணிந்து கொண்டால் கூட போதும். அடுத்தது அணியக்கூடாதது என்னவென்று சொல்கிறேன். அணியக்கூடாதது புளுசபையர், நீலக்கல் அணிவது கூடாது. அதே மாதிரி ரூபி மாணிக்கம் நீங்கள் எந்த வகையில் அணிந்தால் கூட பல இன்னல்களுக்கு அரசு வாழ்ந்த பல தொல்லிகள் உங்களை வந்து விடாது. பவளம் அதுவும் அடியக்கூடாது. கோரல் 8 வெயின் பம்பு, சோதனை மேல் சோதனை வரும். புஷ்பராகம் வேண்டவே வேண்டாம். எல்லோ சபையை தவிர்க்கப்பட வேண்டும். புஷ்பராகம் அது எல்லோ சபையா 3-12 குடையது. வயதான காலம் அணிந்தால் வர வேண்டிய சொத்து கூட முடங்கிவிடும். எலும்பு சார்ந்த மொட்டு வலி வந்தால் டர்கேஸ் புழு அணிங்க. அதாவது மகர ராசி கால் முட்டுவாளி, கால்வெளி வயோதிக காலத்தில் வரும். வந்தால் உங்களுக்கு நீ புளூ சபையர் அல்லது டர்கேஸ் அணிந்தால் கூட உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே மாதிரி 12 சரிந்தால் ஒரு கருப்பு துணியில் ஒரு இரும்பு துண்டு அல்லது 3 ஒரு ஆணி, வேப்பிலை சருகு அல்லது வேப்பிலை மர விதை மூட்டை கட்டி மேற்கு நோக்கி நின்று உங்களை திருச்சி சுற்றி ஓடும் நீரில் போட்டுவிட்டால் உங்களுக்கு நல்லவே நடக்கும். வீட்டில் நீல ஊமத்தை செடி வளர்த்துக்கலாம். மூளை மூச்சு வளர்த்தால் கூட உங்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல வரவு கிடைக்கப்படும். நன்றி, வணக்கம்.